ஜிஎம்கி நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் விசிறி, அத்தியாயம் 3 மற்றும் 4. கிளியார், செண்பகனூர், கொடைக்கானல் சுற்றியும் டீலே எஸ்டேட் இருக்கா, அந்த பசுமையையும் குளிரையும் தழுவிக்கொண்டு இருந்தது அந்த இல்லம். மகி கார் விட்டு இறங்க அவளை வந்து கட்டி கொண்டது குட்டிக்கரங்கள். மாமா, ஆண்டி வந்தாச்சு, சீக்கிரம் வா. வர்ஷினி அழைக்க மகியை வரவேற்க வந்தான் நவீன். எப்படி இருக்க டார்லிங், ரொம்ப நாள் வேற ஆச்சு, என் மேலே இன்னும் கோவமா? நவீன் கேட்க, வரு குட்டி, உன் மாமாவை சும்மா இருக்க சொல்லு, இல்லை இப்படியே கிளம்பி போயிடுவேன். மகி கூற, அப்போ இன்னும் கோவமா? சாரி, இனி அப்படி பேச மாட்டேன் ப்ளீஸ். நவீன் சொல்ல, சரி போ, பழிச்சு போ, போ ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா. உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செய்திருக்கேன், நீ வந்ததும் தான் சாப்பிடணும்னா இவ்வளோ சாப்பிடவே இல்லை. என்னடா சொல்கிற, இவ்வளோ நேரம் ஏன் வரும், சாப்பிடாம இருக்கேன். மஹீரா அவசரமாக அறை உள்ளே சென்று அவளை சுத்தம் செய்து உடைமாற்றி வந்தாள். மூவரும் உணவு உண்டு கொஞ்ச நேரம் அவளோடு பொம்மை படம் பார்த்து கொண்டிருந்தனர். எப்போ உன் படம் வரும், உன்னை ராணியா பார்க்க ஆசையா நாங்கள் வெயிட்டிங். நவீன் கேட்க, நானும் பெரிய பொண்ணாகி உங்களை போலவே நடிக்க போறேன். வரு கூற மஹீரா அவளை கட்டி கொண்டாள். அவள் கண்கள் கலங்கி போனது. நவீன் இருவரையும் தனித்து விட தாயாக மாறிப்போயிருந்தாள் அவள். அவளோடு விளையாடி இரவு உணவு செய்து அவளுக்கு ஊட்டிவிட்டு மருந்து கொடுத்து உறங்க வைத்துவிட்டு நவீன அறைக்கு வந்தாள். தூங்கிட்டாளா? ரொம்ப சேட்டை பண்ணா தெரியுமா, உன்னை பார்த்ததும் அமைதியாக இருக்கா. அவ சமத்து பொண்ணு, தூங்கிட்டா. சரி, மூஞ்சி ஏன் ஏதோ மாதிரி இருக்கா? போன வாரம் அவளை பார்த்தேன். சரி, அவளை விட்டு தான் வெளியே போகலாம்ல, பிடிக்கல தானே? போன வாரம் நான் கேட்டதை திருப்பி கேட்குற மாதிரி இருக்க, என்ன பழிக்கு பழியா? சத்தியமா இல்லை, ஒரு பொண்ணை தேடலாம், அவளோட காதல் கல்யாணம் இப்படி போகலாம்னு சொல்ல வந்தேன். மகி சொன்னாள், நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ டார்லிங், நான் ரெடி. ஏண்டா இம்சா பண்ணிகிட்ருக்க, ஒரு காதல் கல்யாணமே முடியலை. சரி, இதெல்லாம் விடு, இங்கே வா, வந்து உட்காரு. படம் எப்படி நடிச்சிருக்க, பிரசாத் சார் எப்படி இருக்காரு? படம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன், எனக்கு திருப்தி. ஏன் விசிறிங்க தானே சொல்லணும் என் நடிப்பு எப்படின்னு? பிரசாத் சார் ரொம்ப நல்லா இருக்கார். எடிட்டர் சார், எப்போ திரும்பி சினிமா உள்ள வரப்போறீங்க? உனக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நவீன், அதை வேஸ்ட் பண்ணாமல் இரு. உன்னை பிரசாத் சார் மிஸ் பண்ணார், சீக்கிரம் வாடா. மஹீரா அவனிடம் கேட்க, கொஞ்ச நாள் போகட்டும், அக்காவுக்கு சரியாகணும். வர்ஷினிக்கு இப்போ நான் தான் எல்லாம். 2 நாள் முன்னாடி கூட சண்டை, தப்பு அக்கா மேலே தான். அவளுக்கு ஹிஸ்டீரியா இப்போ சரியாகிற மாதிரி இல்லை. குழந்தையையும் பார்த்து அக்காவையும் பார்த்து, மாமா பாவம் டார்லிங். சரிடா, புரியுது, என்னையே வர சொன்னேன். அவளை பார்த்தேன், அவன் கூட என் மனசே சரியில்லை. ஆறுதலாக இருக்கிற அக்காவும் இப்போ சரியில்லை. அதான் உன்னை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு தோணுச்சு. தலை தேய்ச்சி விடுறியா? நீ மாறவே மாட்டியா? இன்னும் அதே ஸ்கூல் பையன். சரி, படுடா. மகி அவன் பக்கம் நாற்காலி இழுத்து அமர அவன் படுத்து கொண்டான். அவன் தலையருகில் அமர்ந்து தலைமுடியை அவளின் விரல்கள் வருட, மகி
நீ எவ்வளோ பெரிய நடிகை, அவன் உன் கை தொட மாட்டோமா, பக்கத்தில் இல்லை, உன்னை நேரில் பார்க்க முடியுமான்னு இருக்கான். ஆனால் என் டார்லிங் என் கூட எனக்கு தலை தேய்ச்சி விட்டுருக்காளே, செம்ம ஃபீல் இல்லை இது? நவீன் கேட்க, உன் கூடலாம் சகவாசம் வச்சுருக்கேன் பாரு, அதுவே தப்பு, இது ஏதோ பாவம்னு சொல்லி செய்கிறேன், ரொம்ப சீன் போட்டுட்ருக்காத, ரிஷி பார்த்தா உன் தலை இருக்காது. மகி சொல்ல, உன் ஆள் தான் உன் கூட பேசவே இல்லையாமே, ஏன்? தன்வி வீட்டில் என்ன பேச முடியும் சொல்லு. என்ன, ரிஷி குழந்தைய கொஞ்சும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்படி பேசாமல் இருந்தால் எப்போ தான் உங்களுக்கு இடையில் ஒரு முடிவு வரும்? என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நவீன், விட்டு கொடுத்து போக முடியாது. விட்டு கொடுத்து தான் ஆகணும், அவருக்கு வேற பொண்ணை பார்த்துருக்காங்க, அவரும் பாதி சம்மதமாக தான் இருக்காராம், ஒன்னா டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காராம். நல்ல பையனை தேடிக்கோ, இல்லை கண்ட நாய் வந்து கெஞ்சும் கொஞ்சம் உங்ககிட்ட. இப்போ நானும் பக்கத்தில் இல்லை. நவீன் சொல்லவும் அவன் தலைவருடி கொண்டிருந்த விரல்கள் நின்றுவிட அவள் முகத்தில் அதிர்ச்சி. பொய் தானே சொல்கிற? மகி கேட்க, இல்லைம்மா உண்மையாக தான் சொல்கிறேன், பொண்ணு பேர் யோகிதா, ரிஷபன் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு, அவர் தான் அவன் அப்பா இறந்ததும் அவங்க பிஸ்னஸ் மேலே வர உதவி இருக்கார், இப்போது பொண்ணையும் தந்து உறவாக முடிவு செய்திருக்காங்க. அவர் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லியிருக்கவும் மாட்டார், இனி சொல்லவும் மாட்டார். உன் மேலே அவருக்குள்ள காதல் எப்படி சொல்ல விடும்? எனக்கு தப்பான செய்தி வந்திருக்கும், நீ எழுந்து போய் தூங்கு. வேற எதுவும் அவரை பற்றி செய்தி தெரியுமா சொல்லுடா. ஒன்றும் இல்லை, எழுந்து போ, தூக்கம் வருது. மகி முகத்தில் குழப்பம், எழுந்து சென்று விட்டாள். அவளுக்கு தெரியாதே, அவன் சம்மதம் சொன்னதும் விவாகரத்து வாங்க அவளுக்கு நோட்டீஸ் அனுப்பி விட்டான் என்றும், அதை அவள் பார்க்கக்கூடாது என்றுதான் வர்ஷினியை வலுக்கட்டாயமாக நவீன் அவனுடன் அழைத்து வந்ததும், இப்போது கூட அவள் இத்தனையும் அறியாதுதானே இருக்கிறாள். மகி அறை வந்து தயக்கம் விட்டு அலைபேசி எடுத்து ரிஷிக்கு தான் அழைத்தாள். அவளின் அழைப்பை எதிர்பார்த்துதானே காத்திருந்தான். ரிஷி அழைப்பை எடுக்க இங்கே இவள் அழுதிருந்தாள். கல்யாணமா ரிஷி? சம்மதமா உனக்கு? என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா? எஸ் ரிஷி சொல்ல. எதுக்கு எஸ்? உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் எஸ் தான். மகி அலைபேசி வைத்துவிட இப்போது ரிஷி அழுதிருந்தான். அம்மாவிடம் போராடி தோற்றுப்போய் சம்மதம் சொல்லி நடைப்பிணமாக போய் அவளிடமிருந்து விவாகரத்து வாங்க கையெழுத்து போட்டு விட்டு வந்து விட்டானே, 2 நாளாக போராட்டம் இதற்குத்தானே? பிரிவு, இனி நிரந்தர பிரிவு தான் ஒரே வழி, அவளுக்கு அதுதான் நிம்மதி. மகீரா, என் மகி, அவளை ஏன் இந்த வாழ்க்கை என்னோடு இணைத்தது? கொண்டாடிய கோடி பேரில் எனக்கு மட்டும் ஏன் வரமாக வந்தாள்? காதல் செய்ய சொல்லித்தந்தாள், இப்போது அதுதானே என்னை கொள்கிறது? ரிஷபனின் நினைவுகள் அவளை பார்த்து அந்த நாளை நினைவுக்கு கொண்டு வந்தது. ரிஷபன் இப்போதும் அதிகம் பார்ப்பது படங்கள்தான், அதுதான் அவனின் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், வாரம் ஒரு படம் பார்த்தாக வேண்டும். அத்தனை நடிகரையும் நடிகையையும் பாகுபாடின்றி ரசிப்பவன்தான். சரியாக 9 வருடம் முன்பு ரிஷி தொழிலில் வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்த நேரம். வார இறுதியில் ரித்விக் கெஞ்ச மஹீரா அறிமுக நாயகியாக நடித்திருந்த படத்திற்கு வந்தனர். முதலில் எந்த சலனமும் இல்லாத படத்தில் அவளின் பகுதிகள் வர மகியின் கண்கள் காட்டிய உணர்வில் படம் முடிந்தும் கூட அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தான் ரிஷி. அன்று அவனுக்கும் தெரியாது இவள் தேசிய விருது வாங்குவாள் என்று, ஆனால் வாங்கிவிட்டாள். அவளின் உணர்ச்சி சிந்தும் முகத்துக்கு அத்தனை பேரும் அடிமையாக வந்த 3 மாதத்தில் முன்னணியில் இருந்த நடிகைகளையெல்லாம் பின்னே தள்ளினாள். ஒரே நேரத்தில் 2 மொழி படங்கள் வர மகீரா அனைவருக்கும் கனவு கன்னியாக மாறிப்போனாள். அடுத்து அடுத்து அவள் படம் என்றால்
இவன் ஓடிவிடுவான். முதல் நாளே அவளின் படம் பார்த்து விட வேண்டும் என்று தோன்ற வைக்கும் நடிப்பு. எந்த வேடம் என்றாலும் அதில் சரியே பொருந்தி போகும் அவளின் நடிப்பை பார்த்து திரையுலகமே அவளை கொண்டாடி தீர்த்தது. அவளின் அப்பா இறந்த செய்தி தலைப்புச் செய்தியானது. மகி தினம் தொட முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருந்தாள். 4 வருடம் ஓடியிருக்க அவளின் 25ஆம் படம் வர மஹீரா திரையில் நடந்து வந்தாள். அவள் ஹில்ஸ் சத்தமிட நடந்து வர கேமரா உயர உயர அவளின் அங்க அழகையும் வளைவு நெளிவையும் தாண்டி அவள் முகம் வர மஹீரா என்று கத்திய கூட்டத்தில் ரிஷபனும் ஒருவன். அவளின் தீவிர விசிறி. விசிறி, அத்தியாயம் 4. மஹீரா. அவளை பற்றி பேச எப்போதும் ரிஷிக்கு பிடிக்கும். அவள்தான் அவனின் இஷ்ட நடிகை. இப்போது அவளை நேரில் பார்த்து ஒருமுறை பேசிவிட வேண்டும் என்பது அவனின் பல வருட ஆசை. ஆனால் மஹீரா வேறு. அவளுக்கு அவளை தெரியும். அவளின் திரை வாழ்க்கை வேறு, வீட்டில் வேறு. எந்த விளம்பர ஒப்பந்தம் என்றாலும் மறுத்துவிடுவாள். எத்தனை கோடி என்றாலும் நடிக்க முடியாது என்பதே அவளின் ஒரே பதில். அவளை யாரும் நெருங்க கருணாகரன் விட்டதே இல்லை. அவரே பேசி முடித்து விடுவார். விகாஸ் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்ட நேரம் என்பதால் அவள் வீட்டின் பாதுகாப்பு 3 அடுக்கு. தங்கை தம்பி இருவரும் லண்டனில் இருக்க இவள் மட்டும் சென்னையில் இருந்தாள். அவளின் படங்கள் முடிந்துவிட்டால் வீட்டில் நடந்து விடுவாள். நல்ல புத்தகம், இசை, உணவு, உடற்பயிற்சி, சொந்தங்களை சென்று பார்ப்பது, தொழில் மேற்பார்வை என்று அவள் உலகம் சிறியது. நண்பர்களெல்லாம் அவளின் உயரம் பார்த்து தேவைக்கு பழக ஆரம்பித்திருந்தனர். அவளை உபயோகிக்கத்தான் பலர் முன்வந்தனர். திரையுலகில் அவளுக்கு இருக்கும் ஒரே நல்ல நண்பன் எடிட்டர் நவீன். அவளின் பள்ளியில் அவளுக்கு சீனியர். மகியின் கல்லூரியில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் ராம்பிரசாத் மற்றும் நவீனை அழைத்திருந்தனர். அப்போதுதான் மஹீராவை நாயகியாக நடிக்க சொல்லி கேட்டார் இயக்குனர் பிரசாத். நவீன் அவளுக்கு எடுத்துக்கூற அதன் மூலமே திரைக்கு வந்தவள் மகி. இன்று வரை அந்த நட்பு நவீனுடன் உண்டு. அத்தனை நாள் அவளும் ஜூனியர்தான். ஆனால் படத்தில் நடிக்க ஆரம்பித்து அவளின் உணர்வு சிந்தும் கண்ணில் அவளுக்கு விசிறியாகிவிட்டான் நவீன். அவள் மீது அவனுக்கு காதல் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அவன் விதி மாறிப்போனது வேறு கதை. மகியை பொறுத்தவரை அவளுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. பிறந்ததிலிருந்து தங்கத்தட்டில்தான் தங்கிக் கொண்டு இருக்கின்றனர். அவள் திரையுலகம் வரும் முன்னே கூகுள் அவளை அறிந்துதான் இருந்தது. அவளின் விவி தொழில் குழுமம் பற்றி உலகமே அறியும். உலகில் பாதி இடங்களில் இருக்கும் ஹோட்டல் தொழில் அவளின் தாத்தா காலத்தில் இருந்தே வளர்ந்து இன்று உலக கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் அவளின் அப்பாவை வைக்க அவரின் மகள் என்று மகி இந்த மீடியாவை அவளின் 13 வயது முதலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். நடிகையாக அவள் வருவாள் என்று அவளுக்கே தெரியாதுதான். ஆனால் அவளின் முதல் பட அனுபவம் அவளை நடிக்க தூண்டியிருந்தது. அனைவரும் பாராட்ட முதலில் புகழுக்கு ஆசைப்பட்டு நடிக்க வந்தவள் அதன்பின்தான் அவளின் நடிப்பும் அதற்கு இருக்கும் மதிப்பும் அறிந்து கொண்டாள். பணம் கொண்டு செய்ய முடியாத ஒன்றை புகழ் கொண்டு செய்ய முடியும் என்று அறிந்து கொண்ட பிறகு வாசிப்பை கற்றுக் கொடுக்க நினைத்தாள். நூலகம் செல்வதை பற்றி அவள் பேசி போட்ட வீடியோ மாதம் முழுக்க பேச்சில் இருந்தது. அவளின் வாசிப்பு அறையையும் அதில் உள்ள புத்தகங்களை பற்றியும் பேசவே அவளின் சமூக தளத்தை உபயோகித்தாள். அதுவே நிறைய இளம் வயதினர் மட்டுமின்றி அனைவரின் கவனமும் ஈர்த்திருந்தது. ஆனால் திரையில் அவள் இதற்கு நேரெதிர். நடிப்பில் எந்தவித சமரசமும் அவளுக்கு கிடையாது. கதைக்கு தேவை என்றால் 2 பீஸ் உடை என்றாலும் சம்மதம்தான். அவளின் அழகை தாராளமாக பார்க்கலாம், திரையில் மட்டும்.
அவளிடம் கதை சொல்லக்கூட முடியாது. அத்தனையும் ஒலிவடிவில்தான் அவளிடம் போய் சேரும். தேர்ந்தெடுக்கும் கதைகள் எல்லாம் அவள் நடிப்பை தான் முன்னிறுத்தியிருக்கும். அவளின் அத்தனை முடிவுகளையும் கருணாகரன் தான் பேசுவார். யாருக்கும் அவளின் அலைபேசி எண் கிடையாது. எந்த நடிகனும் அவளிடம் நட்பு பாராட்ட முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நன்கு பேசும் அவள் இல்லம் வர வேஷம் கலைக்கும் போதே நடிப்பை செருப்போடு வெளியில் விட்டு விடுவாள். அவள் வீட்டில் வேலைக்காரர்கள் குறைவு. அவளின் எந்த செயலும் இல்லம் தாண்டி வெளியே போகாது. அவளுக்கான வட்டம் அவள் போட்டுக்கொண்டது. அதை விட்டு அவள் வெளியே சென்றதும் இல்லை, யாரையும் உள்ளே அனுமதிப்பதும் இல்லை. சில நேரம் படம் முடித்து லண்டன் பறந்து விடுவாள். அங்கு அவர்களின் ஹோட்டலில் உள்ள சூட்டு அறையில் தங்கி தனிமையையும் தன் உடன்பிறப்புகளுடன் இணைந்து பொழுதுபோக்கிக் கொண்டிருப்பாள். ரிஷபனின் அப்பா ஆரம்பித்து வைத்த மருந்து பொருட்கள் தயாரிப்புதான் அவர்களின் தொழில். அவனின் நிறுவனம் பல நாடுகளுக்கு மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது. நல்ல தொழில். அவனுடன் அவனின் மாமா நிலேஷ், அப்பாவின் தோழர் செல்வராஜ், அவன் அம்மா சுரேகா என மூவரும் வழிநடத்த தொழிலை நல்ல முறையில் கவனித்து கொண்டிருந்தான். அவனும் பணம் அறிந்தவன்தான். ஆனால் மகீரா அவனுக்கும் எட்டாக்கனிதான். இப்படி ஒரு வேளையில்தான் ரிஷி தொழில்முறை மீட்டிங் என்று லண்டன் சென்றிருந்தான். இன்னும் ஒரு மாதத்தில் படம் வெளிவர இருக்க மகி தங்கைக்கு திருமண ஏற்பாடு பேச வந்திருந்தாள். அஸ்வதியின் காதல் பற்றி தெரிய அக்காவும் தம்பியும் சேர்ந்து அஸ்வதியை கிண்டல் செய்ய, அதன்பின் அஸ்வதியின் காதலன் பற்றி விகாஸ் விசாரித்து சொல்ல சம்மதம் கூறி திருமண உறுதி செய்திருந்தனர். அஸ்வதியின் படிப்பு முடிந்துதான் திருமணம் என்று கூறிவிட படிப்பு முக்கியம் என்று மணமகன் வீட்டிலும் சம்மதம் சொல்லியிருந்தனர். தங்கை தம்பியுடன் இருநாள் தங்கி அரட்டை முடித்து லண்டனில் உள்ள அவர்களின் ஸ்டுடியோ இல்லத்திலிருந்து கிளம்பி அவர்களின் ஹோட்டல் சென்றிருந்தாள் மகி. அவளுக்கு மிகவும் பிடித்த ஹோட்டல் அறை அது. செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட கார்டன் பால்கனியும் மாடர்ன் ஸ்விங் சேரும் இருக்கும். அமைதியான இடம் அவளுக்கு அத்தனை இன்பத்தை தரும். தனிமையை ரசிக்க அழகான இடமும் கூட. அங்கே அமர்ந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்க அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அதில் அன்றைய காலை பொழுது கழிந்திருக்க உணவு உண்ண கீழ்தளத்தில் உள்ள உணவு விடுதி செல்ல முடிவு செய்து கிளம்பி லிஃப்ட் வந்தாள். லிஃப்ட் ஏறி இரு மாடிகள் கீழ்வர ரிஷி உள்ளே நுழைந்தான். உள்ளே வந்தவன் அவனும் ரெஸ்டாரண்ட் செல்ல பட்டன் அழுத்திவிட்டு எதேச்சையாக திரும்பி பார்க்க மகி நின்றிருந்தாள். அதுவும் தனியாக. திரும்பி திரும்பி அவளையே பார்க்க மகி அறிந்து கொண்டாள் இவன் தன்னை கண்டு கொண்டான் என்று. நீங்க நடிகை மகிரா தானே? ஆமா. ரிஷி நெஞ்சில் கை வைத்து மண்டி போட்டு விட்டான். அவனால் இந்த இன்ப அதிர்ச்சியை தாங்க முடியாமல் போக அவளோ இதைவிட நிறைய பார்த்திருக்கிறாள் என்பதால் அமைதியாக நின்றிருந்தாள். அவன் மெல்ல எழுந்து, நான் உங்க பெரிய ஃபேன். உங்க படம் எல்லாமே பார்ப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை இங்க அதுவும் இப்படி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. தேங்க்ஸ் மகி கூற. ஏன் தனியா இருக்கீங்க? உங்க கூட யாரும் இல்லை. ஷூட்டிங் வந்தீங்களா? என்ன படம்? யார் ஹீரோ? சாப்பிட போறேன். இது என் வெக்கேஷன். மகி கூற. ரிஷி அடுத்து கேள்வி கேட்க வாய் திறக்கும் முன் லிப்ட் கதவுகள் திறக்க அவனை கடந்து அவள் சென்று விட்டாள். கடந்து சென்ற அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். சட்டென நினைவு வந்தது. ஒரு கையெழுத்து, செல்ஃபி, எதுவும் வாங்காது அவளை விட்டுவிட்டோம் என்று உரைக்க அவளை தேடி அந்த விடுதியில் அலைந்தான். அவள்தான் கிச்சன் உள்ளே சென்று விட்டாளே. அவளின் ஹோட்டல் அது. எங்கும் செல்ல அவளுக்கு தான் உரிமை உண்டு. அவளை கண்டதும் அவளின் மேனேஜர் இணைந்து கொள்ள சமையல் செய்யும் இடத்தை ஆய்வு செய்து விட்டு வந்தாள்.
ரிஷி தேடி தேடி பார்த்து உண்ண அமர்ந்து ஆர்டர் சொல்லிவிட்டு காத்திருக்க உணவு வந்து அவன் உண்டு முடிக்க மகி அவனை கடந்து செல்ல சுற்றியிருந்த வேலையாட்கள் அனைவரின் கவனமும் அவள் மேல்தான் இருந்தது. எதையோ பற்றி கேள்வி கேட்டுவிட்டு அவளுக்கு என்று அவள் உணவை சொல்ல அது அவளுக்கு பரிமாறப்பட அவள் உண்பதை பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது, இது அவளின் இடம் என்று. உணவு விடுதி பணியால் உணவை பற்றி கேள்வி கேட்க அதற்கு அருமை என பதில் தந்தவன் அவனின் தொகையை செலுத்திவிட்டு லெஃப்ட் அருகில் காத்திருந்தான். அவன் எதற்கு லண்டன் வந்தான் என்பதை மறந்து அவனுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் மீட்டிங். அவனோ அதையெல்லாம் மறந்து மகியுடன் செல்ஃபி எடுக்க நின்றிருந்தான். அவளை பார்த்து கொண்டே அவள் உணவு உண்டு வர இப்போது அவளை பார்த்து சிரித்து கொண்டே நின்றிருந்தான். யார் இவன், இப்படி இம்சை பண்ணுறான் என்று யோசித்து கொண்டே மகி லெஃப்ட் உள்ளே செல்ல அவளுடன் உள்ளே வந்தவன் அவள் விஐபி சூட் என்று அழுத்த அவள் இருக்கும் ஃப்ளோர் அறிந்து கொண்டான். அவனும் அமைதியாக இருக்க அவளும் அமைதியாக நின்று விட்டாள். தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு செல்ஃபி ஒரு சைன், அப்புறம் நாளைக்கு என்னோட ஒரு டின்னர், முடியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், மாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்கள் பெயர் என்ன மிஸ்டர்? ரிஷபன். இங்கே பாருங்க ரிஷபன், இது என் வெக்கேஷன். தனியாக நிம்மதியாக இருக்க என் பிஏ கூட இல்லாமல் வந்திருக்கேன். காரணம், லண்டன் எனக்கு அதிக பழக்கம், எங்கேயாவது நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சு நடந்தால் நல்லாயிருக்கும். சாரி, உங்கள் ப்ரைவசியை கெடுக்க கேட்கல. இனிமேல் உங்களை இவ்வளோ நெருக்கமாக தனியாக இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்து பேச முடியுமா? நான் உங்கள் பெரிய விசிறி, நீங்கன்னா அவ்வளோ இஷ்டம், உங்களை பார்த்ததில் அவ்வளோ பிரமிப்பு எனக்கு. இத்தனை எளிமையாக பேசுகிற நடிகையை இப்போதான் பார்க்குறேன். வெறும் டின்னர் மட்டும், அதுவும் இங்கேயே தான். இது உங்கள் இடம், உங்கள் பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு சொல்ல வேண்டியதில்லை. என்னை உங்கள் நண்பனாக பார்க்கலாமே ப்ளீஸ். நான் ரிஷி, சென்னையில் பார்மாட்டிக்கல் கம்பெனி வச்சுருக்கேன். எங்கள் தொழில் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண, அப்போதுதான் அவனுக்கு அவனின் மீட்டிங் நினைவுக்கு வர, அச்சோ மீட்டிங், ஓ மை காட், ஏ மீட்டிங், மேம் எனக்கு மீட்டிங் இருக்குது, ப்ளீஸ் ஓகே சொல்லுங்க, நான் போகணும், உங்களை பார்த்து வந்த வேலையே மறந்துட்டேன், ப்ளீஸ். ரிஷபன் கெஞ்ச மகி சிரித்திருந்தாள். அவன் பேச ஆரம்பித்ததிலிருந்து அவன் முகம் காட்டும் உணர்வுகளை பார்த்து கொண்டு இருந்தவள் அவன் மீட்டிங்கை மறந்து போய் தன்னுடன் பேசிக்கொண்டு இருப்பதை அறிந்ததும் லேசாக வந்த சிரிப்பு இப்போது பெரிதாகி இருக்க, உங்கள் மீட்டிங் சக்ஸஸ் ஆகிட்டா எனக்கு நைட் உங்கள் ட்ரீட், இல்லைனா குட் பை, ஆல் த பெஸ்ட். ரிஷி அவசரமாக லிஃப்ட் விட்டு வெளியேறி நன்றி கூறி செல்ல மகி முகத்தில் இன்னும் புன்னகை. அதே புன்னகையுடன் அறை வந்தவள் வேலைகளில் மூழ்கி போயிருந்தாள். அத்தியாயம் 3 மற்றும் 4 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.